அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை மூலதனமாக வைத்து கொண்டு எதையும் சாதித்து விடலாம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கான அறிவை யாரோ கொண்டு வந்து தரப்போகிறார்கள், யாரோ வந்து நம்மிடத்தில் கொட்டி விட்டு போக போகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அறிவாளிகளாக இருந்தால்தான் நமக்கு அறிவு வரும், அவங்களுக்கு அறிவு இல்லைன்னா நமக்கு இருக்காது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லவே இல்லை. தென்னாலிராமன் பெரிய அறிவாளி. அந்த அரசவையில் ஒரு நாள் தென்னாலிராமனை ராஜா கூப்பிட்டார். அவருக்கு பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார். வாழ்க்கையில் அறிவு என்பதே கேள்விகள் மூலமாகத்தான் தோண்டி எடுக்கப்படுகின்றன, உற்பத்தி ஆகின்றன. கேள்வி தோண்ட 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 அறிவு ஊற்றெடுத்து பெருக தொடங்கும். தென்னாலிராமன் கேட்டார், ராஜா, இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய மைய புள்ளி எது என்று ஒரு கேள்வியை கேட்டார். இந்த உலகத்தினுடைய மைய புள்ளி, உலகம் எவ்வளவு பறந்து விரிந்தது என்று தென்னாலிராமனுக்கு தெரியுமா? உலகம் எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது, இதில் மையப்புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய பூகோளம் படிக்கணுமே, நிலவியல் படிச்சிருக்கணுமே. அவன் அதை பற்றியெல்லாம் அசரவே இல்லை. ஒரு சுத்தியலும் ஒரு ஆணியும் கொண்டு வாங்க ராஜா அப்படின்னா, சுத்தியலும் ஆணியும் எடுத்து வர சொன்னார் ராஜா. வேலையால் கொடுத்தாரு. அவன் அப்படியே ராஜாவோட அந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஆணியை வச்சு சுத்தியலை ஒரு அடித்தான். இதுதான் மையப்புள்ளின்னா. இது எப்படி மையப்புள்ளின்னு சொல்லுவேன், நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ராஜா கேட்டார். முதல்ல இது இல்லைன்னு நிரூபிங்க, அப்புறம் ஆமான்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னா. இல்லைன்னு நிரூபிக்க முடியாது, ஆமான்னு நிரூபிக்க முடியாது. நண்பர்களே, நாம் வாழுகிற வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் யார் யாரோ மையப்புள்ளியாக இருந்து நம்மை இயக்கப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கான மையப்புள்ளி நாம் தான். நாம் இருக்கும் இடம்தான் நமக்கு மையப்புள்ளி. நம்மை சுற்றித்தான் மற்றவர்களை இயக்க வேண்டும், இயங்க வேண்டும் நாமும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கைக்கு மையப்புள்ளி என்கிற கதையை இந்த தெனாலிராமன் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்த ஒரு கதையோடு சந்திப்போம். வணக்கம்.